ಗುರು ಬ್ರಹ್ಮ ಗುರು ವಿಷ್ಣು ಗುರುದೇವು ಮಹೇಶ್ವರ ಗುರು ಸಾಕ್ಷಾತ್ ಪರಬ್ರಹ್ಮ ತತ್ಮೈ ಶ್ರೀ ಗುರುವೇ ನಮಃ. ಎಲ್ಲೋರ್ಕು ನಮಸ್ಕಾರ. ಕಾಂಚಿ ಪರಿವಾರುಡೆ திருவடிகளே சரணம். தற்போது என்னுடைய ஆன்மீக ஜோதிடம் 1953 என்கிற யூடியூப் சேனலுக்காக குருவுடைய அதிசார பயிற்சி பலன்களை பற்றி சொல்லக்கூடிய நேரத்திலே காலபுருஷ தத்துவத்திலே கடைசி ராசியாக இருக்கக்கூடிய மீன ராசி பற்றி ஒரு சில ராசிகள் சொல்லலாம் என்றிருக்கிறேன். புரட்டாதி நட்சத்திரம் 4 மாதம் உத்தரட்டாதி ரேவதி நட்சத்திரத்திலே பிறந்த மீனராசிக்காரர்களே, உங்களுக்கு தற்போது இந்த ஏப்ரல் மாதம் 6 தேதி விடியற் காலையிலிருந்து தங்களுடைய ராசிக்கு 12 ராசி அதாவது கும்பராசிக்கு குரு பகவான் அதிசாரமாக வந்து சேர்கிறார். அவிட்ட நட்சத்திரம் 3 4 பாதம், சதய நட்சத்திரம், புரட்டாதி நட்சத்திரம் ஆகிய இந்த நட்சத்திர சாரங்களிலே குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். மீனராசிக்காரர்களே, உங்களுடைய ராசிக்கும் உங்களுடைய ராசிக்கு 10 வீட்டுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு குரு பகவான் அவர் இப்போது 12 வீட்டுக்கு வருகிறார். பொதுவாக சொல்ல போனால் 12 வீட்டுக்கு குரு பகவான் வருவது அவ்வளோ நல்ல காலகட்டம் இல்லை என்கிற அளவிலே சில பேர் சொல்வார்கள். ஆனால் 12 வீட்டுக்கு குரு பகவான் வந்திருந்தாலும் கூட நாம் சில விஷயங்களில் ஜாக்கிரதையாகவும் உஷாராகவும் இருந்து கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக இதை எடுத்துக்கொள்ளலாம். விரயஸ்தானத்திற்கு குரு வருவது மட்டும் இல்லை, அது வந்து அயனசயன சுகஸ்தானம் என்கூடிய ஒரு நல்ல வீடாக கூட அதை நாம் மனதில் எடுத்துக்கொள்ளலாம். ஒரே ஒரு வரியிலே சொல்ல வேண்டுமானால், மீனராசிக்காரர்கள் செலவுகளை குறைத்துக் கொள்வது மிக மிக நல்லது, ஆரோக்கியத்தை பார்த்துக் கொள்வது மிக மிக நல்லது. 10 அதிபதி ராசி அதிபதி 10 அதிபதி 12 வீட்டில் வரும்போது உத்தியோகத்திலே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், தொழில் செய்பவர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், பணப்பரிமாற்ற விஷயங்களிலே சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எந்த ஒரு காரணத்தை கொண்டும் பேலன்ஸ் இல்லாமல் செக் கொடுக்கக்கூடாது, அதாவது வருமானம் இல்லாமல் செலவுகளை மேற்கொள்ளக்கூடாது. ஒரு செலவை செய்யும் போது அதை ஒரு தடவைக்கு 10 தடவை யோசனை செய்து அதற்கு பிறகு வந்து செலவுகளை செய்ய வேண்டும். சில முக்கியமான விஷயங்களை பார்த்துக் கொண்டால் மீனராசிக்காரர்களுக்கு வேறு எந்த விதமான தொந்தரவுகளும் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை. ஆகையினாலே 10 வீட்டுக்கு அதிபதி 12 வீட்டில் வந்தால் சில பேருக்கு 60 ஆயிருந்தால் ரிட்டையர் ஆகியிருப்பாங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ராசிக்கு 12 இடத்திலே குரு வருகிறார் என்று சொல்லும்போது சற்று உடல்நலத்தை பார்த்துக் கொள்ள வேண்டும். சில பேருக்கு வந்து இந்த மூச்சு விடுவதில் பிரச்சனை இருக்கலாம், சில பேருக்கு பல்பிட்டேஷன் என்று சொல்லக்கூடிய படபடுப்பு இருக்கலாம், சில நேரத்தில் கேஸ் டிஸ்டர் சொல்லக்கூடிய வாயு உபந்திரத்தினாலே சில பேர் வந்து ஏதோ நெஞ்சு அடைக்கிறது, ஏதோ ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் என்று பயப்பட வேண்டாம். 12 வீட்டில் குரு பகவான் வருவதனாலே சாகடி தோட மாட்டார், பயப்பட வேண்டாம். ஆரோக்கிய விஷயங்களிலே சற்று கவனமாக இருக்கலாம், எது உடம்புக்கு ஒத்துக்கொள்ளுமோ அதை மட்டும் சாப்பிடலாம், உடம்புக்கு ஒத்துக்கொள்ளாதே நம்ம சாப்பிடக்கூடாது. இவ்வளோதான் விஷயம், செலவுகளை குறைத்து கொள்ள வேண்டும், ஆரோக்கியத்தை பார்த்துக் கொள்ள வேண்டும், அவ்வளோதான். கும்பராசியில் வருகின்ற குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 4 வீட்டை பார்க்கிறார், அதே கூட 6 வீட்டை பார்க்கிறார், 8 வீட்டை பார்க்கிறார். இந்த 3 வீடுகளையும் பார்ப்பதனாலே உங்களுக்கு நல்ல பலன்களோடு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. 4 வீட்டை பார்ப்பதனாலே நீங்கள் வீடு வாகனங்கள் வாங்குவதற்கான ஒரு நல்ல காலகட்டம். சொந்த வீடு வாங்குபவர்கள் இந்த நேரத்தில் வாங்கிக் கொள்ளலாம், பழைய வீடை வைத்திருப்பவர்கள் நல்ல விலைக்கு இதை விற்கலாம், புது வீட்டை வாங்கிக் கொள்ளலாம், அதாவது பழைய கார் அதாவது வாகனங்கள் இருந்தால் கூட அதை விற்றுவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கிக் கொள்ளலாம். சில பேருக்கு வந்து தலைவலி அதாவது சொல்லுவாங்க என்ன சொல்லுவார்கள் அது வந்து மைக்ரேன் என்று சொல்லக்கூடிய தலைவலி சில பேருக்கு இருக்கலாம், அதெல்லாம் கூட இப்போது சரியாகிவிடும். தூக்கம் வரவர்களுக்கு நல்ல தூக்கம் வரும், நிம்மதியான வாழ்க்கை அமையும். சில பேர் வீடு மாறுவார்கள், சில பேர் சொந்த ஊரிலிருந்து வேறு ஊருக்கு கூட மாறக்கூடிய காலகட்டமாக இது அமையும். ஆகையினாலே 4 வீட்டை குரு பார்ப்பதனாலே நன்மை தான் நடக்கும், எந்த விதமான கெடுதலும் ஏற்படாது. 6 வீட்டை குரு பார்ப்பதனாலே சில பேருக்கு தொழில் மாறலாம், உத்தியோகம் மாறலாம், வேறு இடத்திற்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கலாம், அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அதனாலே உங்களுக்கு ஆதாயமே தவிர நல்லது தான் நடக்குமே தவிர கெட்டது நடக்காது. அதே நேரத்தில் 8 வீட்டை குரு பார்ப்பதனாலே தடங்களாக இருந்த விஷயங்கள் அவ்வளோ பேரும் இப்போது சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். ஏதாவது நீங்கள் ஒரு கோர்ஸ் ஆரம்பித்திருப்பீர்கள், அதை முடிக்க முடியாமல் இருக்கும், ஒரு வியாபாரம் ஆரம்பித்திருப்பீர்கள், அது நன்றாக நடக்காது. இப்படி வாழ்க்கையில் எந்த விஷயத்தை எடுத்தாலும் தடங்களாக இருந்து கொண்டிருந்திருக்கலாம், அந்த தடங்கள் எல்லாம் மாறி இப்போது எடுத்த காரியம் நல்ல விதமாக வெற்றி பெறும், ஆயுள் விருத்தி ஏற்படும். சில பேருக்கு திருமணம் ஆகாதிருந்தால் அவர்களுக்கு திருமணம் ஆவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 7 வீட்டுக்கு 2 வீடு அப்படின்னு சொல்வதனால் 8 வீட்டை சொல்வதனாலே சில பேருக்கு வந்து திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் கூட நன்றாக இருக்கிறது. ஆகினாலும் எல்லா விதத்திலும் நட்பலன்கள் தான் நடக்கும், ஆனாலும் எதற்கும் பயப்பட வேண்டாம். ஆனால் இந்த 12 வீட்டில் குரு பகவான் வருகிறார் என்று சொல்லி நிறைய பேர் பயமுறுத்தி கொண்டிருக்கிறார்கள்.
அவருடைய பாரம்பரியம் நன்றாக இருப்பதனாலே நாம் பயப்பட வேண்டாம். இருந்தாலும் கூட 12 வீட்டுக்கு குரு பகவான் வருவது என்பதை மனதிலே கொண்டு அந்த பயம் உடம்பு மனதிலே இருக்குமானால் ஒரு சில விஷயங்களை மட்டும் தாங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்து கொள்ள வேண்டும். பணத்தை பத்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டும், பர்சை பத்திரமாக வச்சுக்கணும், பீரோ சாவி மொபைல் இவர்களெல்லாம் பத்திரமாக வச்சுக்கணும். கையில் வேறு எதுவும் எந்த இடத்துல வைத்தோம் என்பதை ஞாபகப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். அலுவலகத்தில் வேலை செய்பவர்கள் எந்தெந்த ஃபைலை எங்கே வச்சோம் என்று ஞாபகம் வச்சு கொள்ள வேண்டும். அதோடு கூட உணவு கட்டுப்பாடு இருக்க வேண்டும், ஆரோக்கியம் இருக்க வேண்டும். தினசரி வாக்கிங் போய்விட்டு வரலாம், வாகனங்களில் செல்லும்போது சற்று ஜாகிரதையாக சென்று வரலாம். ஆகினால சில குறிப்பிட்ட விஷயங்களில் கவனம் செலுத்தி வந்தால் அதுவே நன்றாக நடக்குமே தவிர எந்த விதமான கெட்டு பலனும் ஏற்படாது. பயப்பட வேண்டாம். உணவு கட்டுப்பாடு வைத்துக் கொள்ளுங்கள், அதிகமாக காரம் சாப்பிட வேண்டாம். சில பேர் டயபெட்டிஸ் இருப்பவர்கள் சுகர் டெஸ்ட் எடுத்துக்கொள்வது ரொம்ப நல்லது. ஏனென்றால் குரு பகவான் 12 வீட்டில் வருகிறார். குரு வந்து இனிப்பு சுவைக்கு அதிபதியாகக்கூடியவர். அவர் 12 வீட்டில் வரும்போது அந்த டயபெட்டிஸ் என்று சொல்லக்கூடிய விஷயங்களில் சில மாறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த பாயிண்ட்ஸ் வந்து ஏறலாம் இறங்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம். அதனால் உணவு கட்டுப்பாடு அவசியம், பணத்தை பத்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டும், செலவுகளை குறைத்து கொள்ள வேண்டும். பண விஷயத்தில் அடுத்தவர்களுடைய பணத்தை நீங்கள் கையாண்டு அது மூலம் எந்த விதமான ஒரு பெருந்தனமும் செய்யக்கூடாது. யாராவது பணத்தை கொடுத்து பத்திரமாக வச்சுக்கோன்னா ஐயா எனக்கு இந்த வேலை வேணாம் நீங்களே வச்சுங்க அப்படின்னு திரும்பி கொடுத்துடணும். மற்றவர்களுடைய பணத்தை கையாளும் போது ஜாக்கிரதையாக கையாள வேண்டும். சொந்த பணத்தை கையாளும் போது அதை பத்திரமாக பூட்டி வைக்க வேண்டும். பொதுவாக கையில் குறைந்த அளவே பணம் வைத்துக்கொண்டு மற்றதை வங்கிகளிலே போட்டு நிம்மதியாக இருக்கலாம். முதலீடுகள் செய்வதிலே கவனம் தேவை, ஜாக்கிரதையாக பார்த்துக்கொள்ளும். இதுதானே தவிர மற்றபடி 12 இடத்துல குரு வருகிற என்பதற்காக நாங்கள் எந்த விதமான பயமும் கொள்ள வேண்டாம். வியாழக்கிழமை நவகிரக சனத்திலே இருக்கின்ற குரு பகவானை வழிபட்டும் மகான்களுடைய ஜீவசமாதிகள் அதிஷ்டானங்களை சென்று வழிபட்டும் குரு பகவான் இந்த 12 வீட்டில் இருக்கின்ற காலகட்டத்திலே எல்லா விதத்திலும் நற்பலன்களை நடக்க ஆண்டவனை பிரார்த்தித்து செய்து கொள்ளவும். மகான்கள் ஆசை இருந்தால் எந்த விதமான கெட்ட பலனும் ஏற்படாது, அதனால் பயப்பட வேண்டாம். அதனால் மீனராசிக்காரர்கள் சகல விதமான நன்மைகளை பெற்று சர்வ ஜாக்கிரதையோடு நிம்மதியோடு வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கொண்டு காஞ்சி மகானுடைய திருவள்ளுவர்களை பணிந்து இந்த அளவிலே குருவினுடைய அதிசார பலன்கள் என்ற இந்த தொடரை நிறைவு செய்கிறேன். ஜெய் ஜெய் சங்கர் அரகர சங்கர கருவம்பாக்கம் சீனிவாசன் பொழிச்சனூர்.